நிகில் சேனலுக்கு என்னோட வணக்கம். என் பேர் பி சோலை பிரகாஷ், பலை வலைத்தவ படத்தோட டைரக்டரு. படத்தை பற்றி சொல்லணும்னா, சசிகுமார் சார் ஹீரோ நடிச்சிருக்காங்க, கோவி சார்லா மேடம் ஒரு முக்கியமான கதாபாத்திரம் பண்ணியிருக்காங்க, ரோகிணி மேடம், பாலாசிங் சார், அதுக்கப்புறம் சதுரங்க வேட்டை வளவன், ரவிச்சந்திரன் இவங்கெல்லாம் நடிச்சிருக்காங்க. இது முழுக்க முழுக்க ஒரு கிராமத்துக்குள்ளே நடக்கிற, ஒரே ஒரு கிராமத்துக்குள்ளே நடக்கிற ஒரு நல்ல நகைச்சுவை தேர்ந்தால் நகைச்சுவையான நல்ல காமெடி படம். எல்லோரும் கேட்குறாங்க, இது பாட்டி சொல்லி தட்டாத மாதிரி இருக்குமா, அந்த அதுதான் பாட்டி பேரன் கதையான்னு கேட்குறாங்க. இது இல்லை, போவிசலா மேடம் செல்ஃபி காத்தாயி அப்படின்ற ஒரு கதாபாத்திரம் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் வந்து ஹீரோவுக்கும் அந்த காத்தாயிக்கும் என்ன உறவுன்றதான் படத்தோட சஸ்பென்ஸு. ஒரு நல்ல நகைச்சுவை திரைப்படமும் வந்திருக்கு. டெக்னீஷியனை பற்றி சொல்லணும்னா, ஃபஸ்ட்டு ரவீந்திரநாத் குரு கேமரா பண்ணியிருக்காப்புல, ஒரு இவ்வளோ வேகமாக அந்த படத்தை முடித்ததுக்கு அவரும் முக்கியமான காரணம். அவரும் என் கூட சேர்ந்து இவ்வளோ வேகமாக ஓடிவிடலாம் அந்த படத்தை இவ்வளோ சீக்கிரம் முடிச்சிருக்க முடியாது. ரவிக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அதுக்கப்புறம் எனக்கு வாய்ப்பு கொடுத்த கம்பெனி ப்ரொடக்ஷன், சசிகுமார் தயாரிப்பாளர் சசிகுமார் சாருக்கும், அசோக் குமார் சாருக்கும் இந்த இடத்துல நன்றி தெரிவிச்சுக்கிறேன். தானியா பற்றி சொல்லணும், ஹீரோயின் தானியா பண்ணியிருக்காங்க. தனிக்கொடி அப்படின்ற ஒரு கதாபாத்திரம் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு நான் கதை எழுதி முடித்ததுக்கப்புறம் தனிக்கொடி இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு எனக்குள்ள ஒரு கிராஃப் இருந்தது. அந்த தனிக்கொடியை பற்றி அங்கே யோசிச்சுட்டு இருக்கப்போ எனக்கு அதுக்கப்புறம் நிறைய ஹீரோயின்ஸை மேக்கப் டெஸ்ட் எடுத்து பார்த்தோம், ஒன்று சாட்டிஸ்ஃபைட் இல்லை. அப்போ தான் அந்த தானியாவோட ஃபோட்டோஸ் பார்த்தேன். சொன்னாங்க இந்த மாதிரி ரவிச்சந்திரன் சாரோட பேத்தி அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் சார் கிட்டே சொன்னேன், சார் நான் ஒரு மேக்கப் டெஸ்ட் எடுத்து பார்க்குறேன் அப்படின்னு. பண்ணி பாருங்கன்னு சொன்னப்போ பண்ணி பார்க்குறப்போ தனிக்கொடியாக முழுமையாக இருந்தாங்க. அதுக்கப்புறம் தானியா உள்ளே வந்தாங்க. மற்ற கதாபாத்திர தெருவுகளும் இதே மாதிரி தான் நடந்தது. தேனி பக்கத்தில் ஒரு சின்ன ஒரு மூணு கிராமத்தில் ஷூட் பண்ணேன். இந்த நேரம் அந்த கிராமத்து கோடாங்கிப்பட்டி, வளையப்பட்டி, ஏத்தக்கோயில் பொதுமக்களுக்கு நன்றி சொல்லிக்கிறேன். இந்த இடத்துல பெரிய மிகப்பெரிய பலமாக இருந்தாங்க. கிறிஸ்மஸ் கொண்டாட்டமாக தேட்டருக்கு வருது, கொண்டாட்டமாக வாங்க, நல்ல சந்தோஷமான மடம் விளையாட போங்க. வலை வலை தேவா, நன்றி. ஹலோ, நிகில் சினிமாஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் தானியா பேசுகிறேன். நான் இந்த பலே வலை தேவா படத்தில் ஹீரோயினாக பண்ணியிருக்கேன். இந்த பலேவலி தேவா படம் வந்து இட்ஸ் அ ஃபுல் ஃபன் ஃபுல் மூவி, கம்ப்ளீட் காமெடி, கண்டிப்பாக எல்லாத்துக்கும் பிடிக்கும். அண்ட் இந்த படத்தில் என்னோடய கேரக்டர் வந்து தனிக்கொடின்ற ஒரு கேரக்டர். அது வந்து ஒரு போல்டான, நிறையா பேசக்கூடிய ஒரு பொண்ணோட ஒரு கேரக்டர். அண்ட் இந்த படத்துக்கு மியூசிக் வந்து தர்புகா சிவா சார் தான் போட்டிருக்காரு. கிடாரி படத்துக்கு மியூசிக் டைரக்டர் தான் இந்த படத்துக்கும். இந்த படத்தில் வந்து சசிகுமார் சார் தான் ஹீரோ. அவர் வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லியான ஒரு பர்சன். அண்ட் ஏதாவது ஒரு டவுட்ஸ், ஏதாவது ஒரு ஹெசிடேஷன் அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு சார் தான் அவர். டிரெக்டர் பிரகாஷ் சாருமே வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லியான ஒரு டிரெக்டர். ரொம்ப நல்லா விஷயத்த சொல்லி கொடுத்து கண்டிப்பாக வேலை வாங்குவார். என்னோடய தாத்தா வந்து காதலிக்க நேரமில்லை படத்தோட ஹீரோ ஆக்டர் ரவிச்சந்திரன். ஸோ ஐ ரியலி மிஸ் ஹிம் நவ். எனக்கு அவர் இப்போ இருந்திருந்தால் நான் இன்னும் கொஞ்சம் சந்தோஷமாக இருந்திருப்பேன். பட் யா, ஐ மிஸ். இந்த படத்தில் வந்து என்னோடய லாங்குவேஜ் அண்ட் ஸ்லாங் வந்து மதுரை ஸ்லாங்கில் இருக்கும். ஸோ அது அந்த ஊருக்கு போனவுடனே அங்கே இருக்கிற மக்களை பார்த்து, அங்கே எப்படி அவங்க பேசுகிறாங்கங்கிறத பார்த்து நான் கற்றுக்கிட்டு இந்த கேரக்டருக்குள்ளார போகிறதுக்கு எனக்கு இன்னும் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. இந்த பலேவலே தேவா படம் வந்து இந்த டிசம்பரில் கிறிஸ்மஸ்க்கு வெளிவருது. கண்டிப்பாக எல்லோரும் போய் தியேட்டரில் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ. நிகில் சினிமா வியூவர்ஸ்க்கு என்னுடைய வணக்கம். பலேவலே தேவா என்னோடய கம்பெனி ப்ரொடக்ஷனில் இது 9வது படம். இது புதுமுக இயக்குனர் சோலை பிரகாஷ் இயக்கியிருக்காரு. ரவீந்திரநாத் குரு வந்து சினிமாட்டோகிராஃபி பண்ணியிருக்காரு. கிடாரிக்கு அப்புறம் தர்புகா சிவா அது மியூசிக் பண்ணியிருக்காரு. அதில் கோவை சர்லாமா முக்கியமான ஒரு கேரக்டரில் நடிச்சிருக்காங்க. அப்புறம் அவங்களுக்கு ஜோடியாக சங்கிலி முருகன் சார் நடிச்சிருக்காரு. இந்த படத்தில் புதுமுக நடிகை தானியா அறிமுகமாயிருக்காங்க. பாட்டி பேரன் கதையெல்லாம் கிடையாது, படம் பாருங்கள் அவங்களுக்கு தெரியும். ஸோ எல்லாம் அந்த மாதிரியான்னு கேட்குறாங்க, பாட்டி சொல்லி தட்டாத மாதிரி பாட்டி பேரனுக்கான கதை அப்படின்ற ஒரு விஷயம் சொல்கிறாங்க. ஸோ அப்படி கிடையாது. இதில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து தேனியில் 50 நாளில் இந்த படத்தை எடுத்து முடிச்சிருக்கோம். ஸோ இது கிறிஸ்மஸ் ஹாலிடேஸ்க்கு இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறோம். டைரக்டர் சோலை பிரகாஷ் கதை சொல்லவும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஃபுல் அண்ட் ஃபுல் காமெடி ஜானர் இந்த படம், ஃபுல் ஃபேமிலி என்டர்டெய்னராக இந்த படம் இருக்கும். ஸோ அதுக்குள்ளே ஒரு சின்ன ஆக்ஷன் லவ் எல்லாமே இந்த படத்தில் இருக்குது. மியூசிக் தர்புகா சிவா, 3 சாங் இந்த படத்தில் இருக்குது. ஒன்று வந்து ஒரு சாங் வந்து மோகன்ராஜன் எழுதியிருக்காரு, இன்னொரு சாங் வந்து விவேக் எழுதியிருக்காரு, இன்னொரு சாங் அருண்ராஜா காமராஜ் பண்ணியிருக்காரு. பலே வலையே தேவா கிறிஸ்மஸ்க்கு ரிலீஸ் ஆகுது, எல்லோரும் தியேட்டரில் போய் பாருங்கள். நன்றி, வணக்கம்.